உலகமெல்லாம் பரவி இருக்கிற ஃப்ரீடம் மீடியா அன்பு உறவுகளே வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர், முன்னாள் பொறுப்பிலே இருந்தவரும், குரு விளையாட்டுக் கழகத்தை அம்பத்தூர் பகுதியில் வெற்றிகரமாக நடத்தி வருபவரும், அதில் தமிழர் கலைகளை தமிழர்களுக்கு தீவிரமாக கலைப்பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து உருவாக்கி வருபவருமான மரியாதைக்குரிய தோழர் ஜே குரு ஏழுமலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகளை தொடுக்க இருக்கிறோம், பதிலுக்காய் அவர் காத்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். சொல்லுங்க சார். உங்களுடைய அம்பத்தூர் பகுதிகளில் நீங்கள் செயலாற்றி வருகிற இயக்க பணிகளை தாண்டி, சமூக பணிகள், கட்சிகளை கடந்து, சாதிகளை கடந்து, இனம் என்கிற ஒற்றை தலைமையோடு நீங்கள் தீவிரமாக களப்பணியாற்றி வருவதை நாங்கள் அறிந்தோம். தமிழர் கலைகளை எங்கிருந்து தொடங்கியிருக்கிறீர்கள், எவ்வாறு செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள்? தமிழர் கலை வந்து பிறப்பிலே, சிறு வயதிலிருந்து எனக்கு இந்த கலை மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒரு ஒரு கட்டங்களாக அந்த கலைகளை கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அதற்கான ஒரு கட்டணத்தை கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவு கூட எனக்கு பொருளாதாரம் அன்றைய தினத்தில் இல்லை. ரொம்ப ஒரு கடினமான ஒரு போராட்டத்துக்கிடையே தான் வாழ்க்கை கூடியது. அதாவது என்னென்னா, நாங்கள் எங்கள் குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய குடும்பம். என்னுடைய சகோதரிகள் 4 பேர் இருக்காங்க, அண்ணன், நான், அப்பா, இந்த மாதிரி குடும்பங்கள், அதோடு என்னுடைய பெரியம்மா குடும்பம், எல்லோரும் ஒன்று ஒரே கூட்டு குடும்பங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கியிருந்து அப்போது பயணிக்கும்போது எனக்கு இந்த தமிழ் கலை மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருந்தது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு வழியாக இந்த கலைகள்லாம் கற்றுக்கொண்டு என் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இனி வரும் அடுத்த தலைமுறைகளுக்கு தங்களுடைய இந்த கலைகள்லாம் கொண்டு செல்லணும், ஒரு குரு விளையாட்டு கலைக்குடன்னு ஒரு கலை கொடுத்து ஆரம்பித்து அதன் வாயிலாக வந்து மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்துட்டுருக்கேன். நான் என்னுடைய ஆசான் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியா ஞான பண்டிதன் சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஒரு என்னுடைய ஆசான். அவர் மூலிமா தான் நான் இந்த கலைகளை என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு சமூக பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிற தாங்கள் அரசியலை இப்பொழுது கையில் எடுத்தீர்கள், அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள், அதற்கு பின்னணி காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? சரியாக கேட்டீங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டி சமூக பணி செஞ்சு கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து கோயில் நிர்வாகம், கோயில் விளையாட்டு நிகழ்ச்சி, இந்த கோயில் நிகழ்ச்சிகள்லாம் ஒரு முக்கியமாக இருக்கும். ஒரு ஒரு கிராமங்கள்லையும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில், கோயிலுடைய திருவிழா காலம் தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் அந்த ஊரோட ஒரு உச்சக்கட்ட, ஒரு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் நடத்துவேன். அப்போ வந்து ஒரு நான் தான் ஒரு விளையாட்டு போட்டியை எனக்கு மீச முடிச்ச காலத்துலேருந்தே நான் அந்த விளையாட்டு போட்டியில் நடத்துறது எனக்கு ரொம்ப விருப்பம். அதனால் வந்து அந்த விளையாட்டு நடத்துவேன். அந்த தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சிறு வயதில் இருக்கும்போது நடத்திட்டு வரும்போது என்னுடைய தாயாரும் அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துனாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன தட்டு ஒன்று கொடுத்தேன் அவங்களுக்கு பரிசாக. நான் தான் கொடுத்தேனே அந்த தட்டை, அந்த நிகழ்ச்சியில் தட்டு பரிசா. ஆனால் நான் ஒரு 2:30-3 மணி இருக்கும், நான் தூங்கி எழுந்து பார்த்தா ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. நான் உள்ளே போய் பார்க்குறேன், எங்கள் அம்மா வந்து நான் அன்பளிப்பாக கொடுத்த அந்த தட்டை, அந்த கையை தடவி நான் வந்து இந்த இடத்துல இந்த விளையாட்டில் கலந்து ஜெயிச்சு வாங்கினேன் இந்த தட்டு அடிச்சுலி. அந்த ஆர்வமாக அந்த தட்டை பார்க்கும்போது அப்போ என் தாயார், நான் ஒரு சொந்த பிள்ளை கொடுத்த தட்டை ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பரிசளிப்பு கொடுத்ததை அவ்வளோ ஆர்வமாக அவங்களே ஒரு தாயை பார்க்குறாங்கன்னா, அந்த மாதிரி எங்கள் அம்மாவை மாதிரி எத்தனை தாயார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா இந்த நிகழ்ச்சி விடக்கூடாது. அதேமாதிரி தொடர்ந்து ஆண்டுதோறும் என்ன பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கட்டாயம் அந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் திருவிழா நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி, சறுக்கு முறை ஏறது, உரியடித்தல் போட்டி, அப்புறம் பெண்களுக்கான கயிறு, நிறைய எல்லா அது பாரம்பரிய கலைகள் தானே. ஆமாம், தமிழ் கபடி விளையாட்டு, எல்லா விளையாட்டுகளும் அங்கே நடத்தி மாணவர்களை ஒரு விளையாட்டுகளை ஊக்குவிச்சு அவங்களுக்கு கொண்டு போகிறது ரொம்ப, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பொங்கல் தினம் வரும்போதுனால எனக்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சியாக தயார் பண்ணுவேன். December 2 ஒரு தமிழர் பண்பாட்டு விழாவில் தமிழர்களை ஊக்குவிப்பதற்காகவே தொடர்ந்து இது போன்ற களப்பணிகளை நீங்கள் ஆற்றி வருவது பெருமைக்குரிய விடயம். ஃப்ரீடம் மீடியா சார்பிலே உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாங்கள் உறுத்தாக்குகிறோம். நன்றி. அரசியல் இயக்கத்தை வார்த்தைகள் இந்த மாதிரி அதோட நோக்கம் இந்த மாதிரி களத்தில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் இருக்கும். எப்பவுமே நம்ம ஊரில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு நம்ம பண்ணுறோம் போது பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு அரசியலாக்கி ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னடா நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, நீ இங்கேருந்து பண்ணுற, நீங்கள் அவங்க கட்சிக்கு போக மாட்டேன், இவங்க கட்சி, நான் எனக்கு நான் என்னுடைய காசு நான் செலவு பண்ணுறேன், ஏன் விருப்பப்பட்டு சொல்கிறேன், இதுக்கெல்லாம் எதுக்குடா நான் வந்து அரசியலில் போய் சேரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நெருக்கடி. அப்புறம் யோசித்தேன்,
அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்படியே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் ஐயாவோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவரை வந்து நடித்த தலைவர் வந்து அண்ணன் பிரபாகரன் தான். அவர் தான் ஒரு அழகாக ஒரு வாசகம் சொல்லார், பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு அப்படின்னு. அது மாதிரி அந்த அண்ணனை ஃபாலோ பண்ணும்போது சரி, அப்பயே ஈழத்து பேரை சொன்னாலே பிரபாகரனை பேரை சொன்னாலே கைது செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் நேரத்திலே எங்களோட ஐயா வந்து எங்கு பார்த்தாலும் மேடைகள் அமைத்து அண்ணன் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக மக்களிடம் வந்து பேசும்போது எனக்கு அவர் தான் என்னுடைய கதாநாயகனாகவும் எனக்கு ஹீரோவாகவும் தெரிஞ்சார். அண்ணனுக்கு அடுத்தபடியாக எனக்கு யார் ஒரு தலைவனாக இருக்கணும், எங்கள் ஐயாவை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கணும். அதன் பிறகு எனக்கு இந்த அரசியல் நெருக்கடிலாம் வரும்போது, ஓ நம்ம ஏன் அரசியல், ஏதோ ஒரு அரசியல் போனோம், நம்ம தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்ம ஈழத்து நம்ம மக்களுக்காக கொடுக்கக்கூடிய நம்ம ஐயாவையே நம்ம தலைவனாக இருக்கணும், ஐயாவோடய பண்ணிக்கலான்ட்டு ஒரு பாட்டாளிமன்ற கட்சியில் அப்போ ஒரு அடிமட்ட தொண்டனாக அந்த கட்சியில் இணைங்க. அந்த இணைந்த காலத்திலேருந்து ஐயாவோட கொள்கைகளை பின்பற்றி இன்னி வரைக்கும் ஈழத்தை சார்ந்த விடயங்களை நீங்கள் சொல்லுகிற போது நம்மளுக்கு வந்து நெஞ்சு பதறுகிறது, மயிர்கள் கூச்சலிடுகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இறுதி யுத்தம் 2009 காலகட்டங்களில் உக்கரப்போர் நடந்து கொண்டிருக்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் மரியாதைக்குரியவர் இளையவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்யாமல் பதவியிலே தானே இருந்தார். அன்றைக்கு இவர்கள் போன்றவர்கள்லாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்திருந்தால் ஈழத்தில் இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை தானே. இல்லை, நீங்கள் அந்த நேரங்களில் கூட்டணியில் இருக்கும்போது எந்தளவு காங்கிரஸ்க்கு கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தளவு அழுத்தங்களும் கொடுத்தாச்சு. மேற்கொண்டு நீங்கள் சொன்னீங்க, பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் பதவி, நீங்கள் என்னென்னா அவர் பதவி வகித்ததுனால அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் அவர்களுக்கு குரல் கொடுக்கலாமே என்று உங்களை எதிர்ப்பை தெரிவிக்கலாம். நாங்கள் பதவியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி முழுமையாக தமிழர்களுக்காக ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களாகவும் போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதில் எந்த ஒரு சந்தேகங்களும் இருக்கவே வேணாம். என்ன காரணம்னா ஒரு பதவியில் இருக்காங்க, அந்த பதவியை ராஜினாமா பண்ணி தான் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற ஒரு கட்டாய அவசியம் இல்லை இல்லையா? ஏன் இருந்து கொண்டு உள்ளிருந்து கொண்டு அவர்களோடு அந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வரை தொடர்கிறது அந்த பழிச்சொல்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்களும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த அமைச்சராக இருந்த மருத்துவர் ஐயா சின்னவராக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் அன்றைக்கு வந்து அத்தாணி மண்டபத்தில் ஒரு குழு குழுங்க வைத்திருந்தால் பாராளுமன்றம் நடுங்க நடுங்க வைத்திருந்தாலும் இன்றைக்கு வந்து தமிழீழம் என்கிற ஒரு தாயகத்தை தமிழர்கள் அடைந்திருப்பார்கள், இவர்கள் செய்த பிழைகளால் தமிழர்கள் தடுமாறி நிற்கிறார்கள் என்பதுதானே வரலாற்று பிழையாக இருக்கிறது. நீங்க இது ஏன் வரலாற்று பிழையாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு போல கொண்டு செல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. காரணம் என்னன்னா ஒரு பதவி என்பது அந்த இடத்திலே மக்கள் சேவைக்காக கொண்டு வந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டார். இதுவரை மத்தியில் அவர் வந்து நடுவண் அமைச்சராக இருந்தபொழுது சுகாதாரத்துறை இதுவரை இருந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல்வேறு அமைச்சர்கள் அந்த துறையில் இருந்துட்டு போயிருக்காங்க கடந்த காலங்களில், இந்த கடந்த ஒரு 50-60 ஆண்டு காலங்களாக வந்திருக்காரு. ஆனால் இவர் இருந்த இந்த 5 காலம் சுகாதாரத்துறை வந்து ஒரு பொற்கால ஆட்சி என்றே சொல்லலாம். காரணம் என்னென்னா அதில் மறுப்பதற்குள்ள 108 என்கிற அந்த வாகனம் அவசர உறுதி வாகனங்களை அகிலம் முழுவதும் இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் உருவாக்கிய பெருந்தகையாளர் தான் சின்னவர். உங்களுக்கு தெளிவுபட சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஒரு ஒரு வாய்ப்பு, ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு 5 காலம் கிடைத்திருக்கிறது. அந்த 5 காலம் யாருக்காக கிடைத்திருந்தா இந்தியாவில் வசிக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு தொண்டு அந்த 5 காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற பொழுது அதையும் செய்தாக வேண்டும். இதுவும் மக்கள் சேவை தான். இப்போது நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க ஈழத்தில் படுகொலை நடைபெறுகிறது, ஈழத்திற்காக தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்களுக்கு குரல் கொடுக்கணும். என்ன நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலும் நடப்பவை நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் கையில் ஒரு அதிகாரம் இருக்கும்போது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய மக்களுக்கு என்ன சேவைகளை செய்ய முடியும் என்பதை அந்த 5 50 காலத்துக்கு தேவையான அத்துணை சாதனைகளையும் இந்த 5 செய்து முடித்திருப்பவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். காரணம் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை மட்டும் சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய மாஃபியா கேங், இந்த புகையிலையும் இந்த குட்கா இதுக்கு எதிராக இதுவரை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அதற்கு எதிராக ஒருவர் கூட செயல்படவில்லை. மது போதைகளுக்கு இன்றைக்கி தொடர்ந்து 45-50 காலத்துக்கு மேலாக இந்த தள்ளாத வயதில் இன்றும் இளைஞனாக 85 வயதிலும் இன்றும் இந்த மதுவிற்கு எதிராக போராடக்கூடிய ஒரே தலைவர்
மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள், அவர்கள் வழிவந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை போல இப்போ உங்கள் கட்சி உங்கள் கட்சியினுடைய தலைவர் என்பதற்காக நீங்கள் புகழக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட சமநிலையாக பார்க்கிற போது வைகோ போன்ற தலைவர்களும் மது ஒழிப்பிற்காக நீண்ட அவர்களை கடந்து விட்டு செல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் இந்த வரலாற்றுகளில் வந்து அவர்கள் பணி, அவர்கள் சமூக பணி, அவருடைய களப்பணியில் வந்து நாங்கள் புறக்கணிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அவர்கள் அவர்கள் கோணத்தில் என்ன விதத்தில் செய்ய வேண்டுமோ அதற்கான பணிகளை தமிழக மக்களுக்காக செய்திருக்கிறார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஏன், நீங்கள் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான், ஏன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று கேட்டீர்கள். பதவியை ராஜினாமா செய்யாமலேயே இந்த ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதற்கான எதிர்ப்பையும் கிடைத்த பதவியை வைத்து கொண்டு 5 ஆண்டு காலம் முழுமையாக மக்கள் சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பு இழந்து விடக்கூடாது. அது அவருக்கான சுயநலத்திற்காக இல்லை, இந்திய தேசத்தின் மக்களின் நலனிற்காக அந்த 5 ஆண்டு காலம் இந்த பணியை செய்து சிறப்பாக தனது அமைச்சரவை பதவியை சிறப்பாக செய்து முடித்து வெளியே வந்தார். அந்த 5 ஆண்டுகள் சாதனைகள் மிகப்பெரிய சாதனை. நீங்கள் இந்த நான் சொல்ல வந்த கருத்து தான், இந்த புகையிலை இன்னைக்கு சின்ன வயசில் 18 வயதுக்கு மேற்பட்டவர் தான் உங்களுக்கு சிகரெட்டை விற்கணும் அந்த கட்டம் முற்றிலும் புகையிலையே ஒழிச்சது. இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிடுவது அதில் மிகப்பெரிய அச்சுறுத்தல். பாருங்க, அன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அன்னைக்கு கை நீட்டியிருந்தாருன்னா எத்தனை 100,000 கோடிகள் அவர்கிட்ட கொட்டியிருக்கோம். ஏன்னா மிகப்பெரிய மாஃபியா கேங் இது. அவன் ஏகப்பட்ட அச்சுறுத்தல், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதாலும் அச்சு. அப்பயும் ஐயா ஐயா ஒரு கொள்கை பிடிப்பாளர். அவர் என்ன கொள்கை பிடிப்பாளர், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதனா தன் மகன் சொல்லும்போது நமக்கு என்ன இருந்தாலும் இந்த வரலாற்றில் இந்த மக்களுக்கு நல்லது நிகழ வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், இதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இளைஞர்கள் அடுத்த எதிர்காலம் அப்துல் கலாம் ஐயா சொல்லு, இளைஞர்கள் எதிர்காலம் அடுத்த இது வந்து இளைஞர்கள் எதிர்காலமே இந்த நாட்டு அவங்கள சார்ந்துதான் இருக்கும்போது அந்த எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடிய கட்டாயத்தில் ஏன்னா அப்துல் கலாமே ஐயா நேசிப்பார் சின்னவர். அதனால் அவர் சொன்னது வார்த்தை கேட்டார் போல் செய்து காட்டியார் அந்த 5 ஆண்டு காலத்தில். நீங்கள் குறிப்பிடுவதை போல மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்பவர் இந்த மண்ணிற்குரிய மகத்தான மாபெரும் தலைவர் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை. உத்தரப்பிரதேசத்தில் மூத்த அரசியல்வாதியும் கூட, இன்றைய இந்திய தேசத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதியும் அவர் தான் இப்போ. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை உருவாக்கிய காஞ்சிராம், உண்மை காஞ்சிராமை போன்று தமிழகத்தில் ஒரு காஞ்சிராம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு இருந்தவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய இருந்து கொண்டிருப்பவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் இருந்தவர் என்றுதான் நாங்கள் பதிவிடுகிறோம். ஏனென்றால் ஒரு சமூக மாற்றத்திற்கு அரசியல் மாற்றத்திற்கு ஒரு பரந்த தன்மையோடு உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி. எனக்கு தெரிய, நான் எனக்கு வயது கம்மியாக இருந்தாலும் எனக்கு தெரிய பழனி பாபா போன்ற தோழர்களும் புதுக்கோட்டை கேஎம் சரிப்பு போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களும் போன்ற பல்வேறு ஆளுமைகள் பாட்டாளி மக்கள் கட்சியை நிரப்பி இருந்தார்கள். ஏன் தென்பகுதியில் இருந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் எல்லோருமே வந்து தலைப்பு எழில்மலை போன்றவர்கள், பொன்னுச்சாமி போன்ற தலைவர் பெருமக்கள்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இடம்பெற்று பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கிய அற்புத பேராற்றல் மிக்க தலைவன் தான் ராமதாஸ் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு ஏன் அவர் மௌனம் காக்கிறார், பல்வேறு அரசியல் ஆளுமைகளை உருவாக்கிவிட்டு மௌனமாகி போகிறாரே என்கிற வருத்தம் ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் இருக்கிறது. அவருடைய அரசியல் சித்தாந்தங்கள் வேறு நோக்கத்திற்காக சென்று கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இல்லை, நீங்கள் எதை குறிப்பிட்டு சொல்கிறீங்கிறது எனக்கு புரியல. என்னென்னா கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரல் எடுக்கக்கூடிய ஒரு முதல் நபராக அவர் தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் என்ன செய்யணும், தன்னுடைய பங்களிப்பு என்ன செய்யணும்னு செய்து கொண்டு தான் இருக்கு. அதை என்ன பிழை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கான என்ன நடந்திருக்குன்ற விவரங்களை உங்களுக்கு சொல்லுவேன் நான். இல்லை, இப்போ மருத்துவர் சிறியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு நடுநிலையான தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுநலவாதிகளுடைய நோக்கம். ஏன் தமிழ் தேசியவாதிகளுடைய முதன்மை நோக்கமும் அதுதான். ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளும் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில தான் இருந்தாங்க, அது தெரியும். இப்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு அமைப்பை எங்கே பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த மண்ணில் தான் அந்த மாபெரும் இயக்கம் உருவாக்கப்பட்டது. அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய எங்கள் தலைவர், நமது தலைவர் தமிழரசன் போன்ற ஆளுமை மிக்க அற்புத பேராற்றல் மிக்க தலைவர் பெருமக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சித்தாந்தங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி மறந்து போய்விட்டதோ என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மறந்து போய் விட்டார்களோ ஆகையால் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு இயக்கம் சாதிய கண்ணோட்டத்தோடு மட்டுமே கொண்டு போகிற இயக்கமாக மாறி போயிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் சொல்லவில்லை. பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களும் தமிழ் தேசியவாதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இந்த குற்றச்சாட்டு தான் முழுமையா வந்து நான் எதிர்க்கிறேன். காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க இந்த அரசியல் கட்சி எதற்காக தோன்றியதோ
அந்த எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதை இன்று வரை செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நடுநிலையற்ற இந்த ஊடகவியலாளர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஜாதியத்திற்குள் அடக்கி இந்த கட்சியை முடக்குகிறார்களே தவிர, நாங்கள் இன்றும் இன்றும் என்றென்றும் தொடர்ந்து மக்களுக்கான ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் பொதுவாக இருந்து கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு துணை அமைப்பு இருக்கிறது, சொல்லுங்க என்ன? வன்னியர் சங்கம் என்கிற ஒரு துணை அமைப்பு இருக்கு, கட்டாயமாக அது வந்து ஒரு சாதி அமைப்பாக இருக்கிறது. மற்ற அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோமேயானால் அரசியல் இயக்கங்களாக மட்டுமே இருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு பின்னால் ஒரு சாதிய கட்டமைப்பு இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. நல்ல ஒரு கேள்வி உண்மையிலேயே. பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்வதற்கான ஒரு நல்ல ஒரு தளமா இது எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கட்சி முதன் முதல்ல தோற்றுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா வன்னியர் நல சங்கத்தில வன்னியர் சங்கம் தான் இருந்தது. அந்த வன்னியர் சங்கமாக இருந்த இந்த தளத்தை ஐயா வந்து இது வந்து வன்னியர் தளமாக இருந்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும், ஒரு அணியிலே இருக்கும். இதை அடுத்த கட்ட பரிணாமத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகமான ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கான ஒரு கட்சியாக மாறணும், அதை மாற்றணுன்ற ஒரு கோட்பாடுல ஐயா தெளிவாக மாற்றுக்கு இல்லை இல்லை சொல்லி முடியல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா மருத்துவர் அவர்கள் நான் முதவே சொன்னேன் தமிழகத்தினுடைய காஞ்சிராமன். நீங்க சொன்னீங்க ஆரம்ப நிலையில் அவர் காஞ்சிராமாக இருந்தார், இன்றும் காஞ்சிராமாகத்தான் நிகழ்ந்து கொண்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் சரி, இதற்கு முன்னே ஆட்சியாளர்களும் சரி, இதில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து மாற்றி திரித்து மாற்றுகிறார்களே தவிர உண்மையை மறைக்கிறார்கள். இன்னமும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எந்த ஒரு செய்திகள் தாளிலையும் தொலைக்காட்சியில் அதை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. காரணங்கள் வந்து நடுநிற்ற ஊடகங்கள், நாங்கள் அதனால ஊடகத்தை கூட நான் குறை சொல்ல விரும்பல. என்னன்னா என்றாவது ஒன்று, இனி நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த வன்னியர் சங்கம் ஏன் வந்து சங்கத்தை சொன்னேன், ஏன்னா சங்கத்திலேருந்து தோற்றுவிக்கப்பட்டதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்த பரிணாமத்துக்கு வளருது, நாம வந்து ஒரு ஜாதி அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமான மக்களுக்காகவும் அதற்கென்று ஒரு குடி இருக்கிறது, சொல்ல வரேன் அமைப்பு இருக்கிறது. எங்களுடைய இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய இளம் தலைவராக இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் குரு அவர்கள் கூட அதற்கு தலைவராக இருந்திருக்கிறார். உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ணன் குரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த தமிழ் தேசியவாதி தான் அவர். அதுல ஏதாவது மாற்றுக்கிறது, அவர் கரம் பிடித்து நடந்த கரம். அப்புறம் நீங்க ஆனால் அது ஒரு முகவரி இங்க பாருங்க. ஆனால் முழுமையாக ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தவர் ஒரு கட்டத்துல ஒரு ஜாதியத்தின் அமைப்பின் தலைவராக இருப்பது ஒரு பதவி, அவ்வளவுதான். அந்த சங்கத்திற்கான பதவியில் இருந்திருக்காரே தவிர, ஆனால் முழுவதுமாக தமிழ் தேசியவாதியாக வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார், வாழ்ந்து மறைந்தார், வரலாற்றில் இடம் பிடித்தார். அவர் ஊர்லேயே இரட்டை கொலையெல்லாம் இருந்ததெல்லாம் ஒழிச்சு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சமரசமாக ஆக்கி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனவர். இன்னைக்கு காடு வெட்டி குருவனை இறந்த பொழுது அவர் சார்ந்த சமூகத்தினருக்கு கண்ணீர் விட்டதை விட அவர்கள் பகுதியில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கண்ணீர் விட்டதான் அதிகமாக்கும். உண்மையிலே இதுதான் நேசித்த அந்த மக்கள், அதான் சொல்ல வரேன். நேசித்த மக்கள் பாருங்க, அந்த சாதியை சார்ந்து நேசித்த மக்களை விட அந்த சாதி அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எல்லாருமே கண்ணீர் விட்டாழக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் இல்லையா, வாழ்ந்தார் மறைந்தார். ஸோ நீங்க அந்த 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 மாபெரும் தலைவரை உருவாக்கியவர் யாரு, அவருக்கான இந்த முகவரியை கொடுத்தவர் யாரு, மருத்துவர் ஐயா தான். நீங்க காஞ்சிராம் சொல்றீங்கன்னு சொல்றீங்கன்னா அதான் பண்றாரு அவர். அவர் வந்து ராஜாவா இருக்கும்ல, ராஜாக்களை உருவாக்கக்கூடியவரா இருக்கார். அடுத்த சந்திப்பில் உங்களோட பல்வேறு கேள்விகளோடு காத்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.